கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகேயுள்ள ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்துக்குள் அதிகாரிகளை உள்ளே வைத்து பூட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அருகே 12 வருவாய் கிராமங்களுக்கு உட்பட்ட 7000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கான பயிர் காப்பீடு விவசாயிகளால் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த 2 ஆண்டுகளும் பயிர் மழை வெள்ளத்தில் சேதமான நிலையில் அரசு அதிகாரிகளும் காப்பீட்டு நிறுவனங்களும் உரிய முறையில் இழப்பீடு வழங்காமல் உள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த முன்வராததால் ஆத்திரமடைந்த கான்சாஹிப் பாசன வாய்க்கால் விவசாயிகள் சிதம்பரம் வேளாண்மை விரிவாக்க மையத்துக்குள் அதிகாரிகளை உள்ளே வைத்து பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருப்பது பலரையும் வேதனைப்படுத்தியுள்ளது. கான்சாஹிப் வாய்க்கால் விவசாயிகள் சங்கம், கான்சாஹிப் வாய்க்கால் விவசாயிகள் சங்கம், மத்திய அரசே மாநில அரசே விவசாயிகள் பணத்தை வசூல் பண்ணி கொள்ளையடிக்காதே. வேளாண் துறையே ஏவல் துறையே, வேளாண் துறையே ஏவல் துறையே, அடிக்காதே அடிக்காதே, விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே. சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பேச்சுவார்த்தையை உடனடியாக துவங்க வலியுறுத்தி அதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் மனு அளித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பேச்சுவார்த்தையை ஸ்டாலின் அரசு உடனடியாக துவங்க வேண்டும் என்றும், தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் 30% போனஸை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து வரும் 10ஆம் தேதிக்குள் பொம்மை முதல்வர் முடிவுக்கு வரவில்லை என்றால் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் அனுமதி மற்றும் ஆலோசனையுடன் தமிழகமே ஸ்தம்பிக்கும் வகையில் அடுத்த கட்ட போராட்டம் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எங்களுடைய பொதுச் செயலாளர் அனுமதியோடு அவருடைய ஆலோசனை பேரில் மிகப்பெரிய அளவில் தமிழகமே சம்பிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா தீபாவளி பண்டிகை வருது, அரசு உடனடியாக வழங்கணும், இல்லைனா ஏதோ தொழிலாளர் தான் வேலை நிறுத்தத்தை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஜனவரி பொங்கல் நேரத்தில் இவங்க பண்ணது போல கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் பேச்சுவார்த்தை துவங்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை.